வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் நடத்தி மக்களை திசை திருப்ப முயற்சி அதிமுகவை சரமாரியாக விமர்சித்த அமைச்சர் சிவசங்கர் தமிழகம் முழுவதும் வழக்கம் போல் இயங்கிய அரசு பேருந்துகள் கடலூர் பனிமனையில் பேருந்து ஓட்டுநர் தொழிற்சங்க நிர்வாகிகள் இடையே தள்ளும் உள்ளு இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலின் ஆறு புள்ளி ஏழு நிலநடுக்க தேசிய மையம் தகவல் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் அரசியல் காரணங்களுக்காக போராட்டங்கள் நடத்தி மக்களை திசை திருப்ப பார்ப்பதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கோயம்பேட்டில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பொதுமக்கள் அரசு பேருந்துகளில் இடையூறு இன்றி பாதுகாப்பாக பயணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுவது அவர்கள் உரிமை என்றும் ஆனால் மக்களுக்கு இடையூறு இன்றி போராட்டம் வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் பொங்கல் பண்டிகை நேரத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறிய அவர் பொதுமக்களுக்கு பாதிப்பின்றி தமிழகம் முழுவதும் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்து தடுத்து நிறுத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் தொன்னூற்றி ஆறு மாதங்களாக நிலுவைத் தொகை வழங்கவில்லை எனில் அது அதிமுக ஆட்சியில்தான் என்று குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அரசியல் காரணங்களுக்காக போராட்டங்கள் நடத்தி மக்களை திசை திருப்ப பார்ப்பதாகவும் நிதிநிலை சீரான பின் அகவிலைப்படி கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார் கடலூர் பணிப்பனையில் ஓட்டுநர் பேருந்து எடுக்க முயற்சி செய்த போது தொழிற்சங்க நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமொழி ஏற்பட்டது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இருந்த போதிலும் சென்னையில் வழக்கமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பேருந்துகள் இயங்கும் நிலையில் கூடுதலாக எழுபத்தி மூன்று பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு நகர்ப்புற பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகிறது மேலும் அங்கு இரண்டு சிப்ட்க்காக தொழிற்சங்க ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பணிமனையில் ஐம்பத்தி ஒரு பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படுகிறது வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பணிக்கு செல்லும் ஒரு சிலர் மட்டுமே பயணம் செய்தனர் இதனால் அதிக மக்களின்றி பேருந்து நிலையம் வெறிச்சோடியது கடலூர் பனிமனையில் ஓட்டுநர் பேருந்து எடுக்க முயற்சி செய்த போது தொழிற்சங்க நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுபுள்ளி ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பனிமனையில் போலீசார் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்தோனேஷியாவில் எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் தலா தீவுகளில் ஆறு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையம் முறையே அச்சக ரேகை நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து மற்றும் தீர்க்க ரேகை நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி எட்டில் காணப்பட்டது என்றும் எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது என்று நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கடந்த நான்காம் தேதி இந்தோனேஷியாவின் பலாய் புங்குட்டின் பகுதியில் தொன்னூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஒரே வாரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை உயிர் சேதம் எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது இனி வருவது வானிலை செய்திகள் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக கடலோர பகுதி மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று மற்றும் நாளை தென் தமிழகத்தில் பலத்த மழை பெய்யும் என்றும் வரும் பதினோரு மற்றும் பதினோராம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசாக செங்கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் எடப்பாடி அருகே கரும்பு தோட்டங்களில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் தமிழக அரசு சார்பில் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தமிழக அரசு செங்கரும்பு வழங்குவதாக அறிவித்தது இந்த நிலையில் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள விவசாயிகள் சாகுபடி செய்த கருமினை ஆய்வு செய்தனர் திருப்பூர் மண்டலத்தில் எழுபது சதவீத பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது திருப்பூர் மண்டல போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட காங்கேயம் உடுமலை தாராபுரம் பல்லடம் டெப்போவில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருந்துகளில் எழுபது சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பின்னர் நகர பேருந்துகள் தொண்ணூறு சதவீதம் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தொழிற்சங்க பேருந்து ஊழியர்கள் தொடர்ச்சியாக இரண்டு ஷிப்ட் பணி செய்ய போக்குவரத்து துறை அறிவுறுத்தி உள்ளதால் நகர போக்குவரத்து எப்போதும் போல இயங்குகிறது தாம்பரம் போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாவட்டத்தில் தாம்பரம் அரசு பேருந்து பணிமனையில் இருந்து அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பேருந்துகள் இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்க பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் குறைந்த அளவிலான பேருந்துகள் மற்றும் தாம்பரம் பணிமனையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொழிற்சங்க உறுப்பினர்கள் இயக்கி வருகின்றனர் விருதாச்சலம் அருகே பெய்த கனமழையால் விளைநிலங்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கியது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கீரனூர் காவலூர் மேலப்பாளையூர் மருங்கூர் கருவேப்பழங்குறிச்சி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் இப்பகுதியில் பயிரிடப்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைந்தன இதேபோல் சம்பா நெற்பயிர் விளைநிலங்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கடையநல்லூரில் பெய்த தொடர் மழை காரணமாக தேசிய அமைப்பின் பொதுக்கூட்டம் பாதியில் முடிவடைந்தது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேசிய சவுதித் அமைப்பின் சார்பில் அரபிக் கல்லூரி மாணவிகளுக்கு பட்டம் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஹிலால் கமிட்டி தலைவர் சதாம் ஹூசைன் மஸ்ஜுர் ராஷித் இமாம் அப்துல் காதர் தேசிய சவுதித் அமைப்பின் நிறுவன தலைவர் ஹஜ்னுல் அபுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து கூட்டத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாபரி மஸ்ஜிதை இடித்து அதில் ராமர் கோவில் என்ற பெயரில் நடக்கும் உலக மகா அநீதியை வன்மையாக கண்டிப்பதாகவும் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை ஆறு சதவீதமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் தொடர் மழை காரணமாக பொதுக்கூட்டம் பாதியில் முடிந்தது கோயில் கட்டல ஆனாலும் இந்துக்கள் அந்த இடத்துல ராமர் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறார் தீர்ப்பில் கூட இடிச்சிருக்கதை அவர் சொல்லவே இல்லை அப்போ அநியாயமான ஒரு தீர்ப்பு சட்டப்படி அநியாயம் அநியாயமான தீர்ப்பு கொடுத்து செஞ்சிருக்கும் போது இந்த இந்த கோபம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கும் ஆசிரியர் கட்சி திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடையாது நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துட்டோம் ஓட்டு பொருப்புவதற்காக வெண்டி முஸ்லீம் சார்பாக பேசுவதற்கு இது வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இல்லை இப்படி தான் நடப்பாங்க சாப்பாடு காய மறந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த நேரத்துல கோவப்பட்டாங்க நம்மளும் அழிக்க விட்டோம் அதுக்கு பிறகு நம்ம இப்படி நடந்து கொள்வோம் பெரும்பான்மை அநியாயம் செஞ்சாலும் அவங்க பக்கம் நிப்போம் நினைக்கிறாங்க இது அநியாயமா இல்லையான்னு பாக்கணும் இடதுசாரிகள் மட்டும் கொஞ்சம் அறிக்கை கரெக்டா விட்டு இது எப்படி ராமர் ஏத்துக்கிற மாட்டாரு இது வந்து சரி இல்ல அந்த இடத்துல ராமர் இருக்க மாட்டாருலாம் அவங்க என்ன செய்யறாங்க இடது கம்யூனிஸ்டுகள் வந்து அறிக்கை விட்டு இந்த அழைப்பை நாங்க நிராகரிக்கணும்ட்டாங்க அந்த மாதிரி ஒரு தார்மீக இது வந்து அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ

கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் மேகநாதன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முதன்மை மாநில செயலாளர் ருசேந்திரகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் சந்திப்பு புரட்சி பாரதம் கட்சியின் பிற அணிகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மாநில செயலாளர் ஊரப்பாக்கம் குட்டி மாவட்ட இளைஞரணி செயலாளர் நந்தகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒளுந்தூர்பேட்டை அருகே மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் செங்குறிச்சி கிராமத்தில் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பாண்டிச்சேரி பி ஐ எம் எஸ் மருத்துவ ஒருங்கிணைப்பாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டது முகாமில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மனிதம் காப்போம் குழு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கரூரில் நடைபெற்ற ஓட்டப்பந்தய போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர் கரூர் மாவட்டம் புலியூர் கடைவீதி பகுதியில் நெல்சன் விளையாட்டு குழுவின் ஆறாவது ஆண்டு ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது போட்டியில் பங்கேற்ற இளைஞர்கள் புலியூர் கடைவீதியில் இருந்து வெள்ளாலப்பட்டி வரை சென்று மீண்டும் புலியூர் கடைவீதியை வந்தடையும் வகையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கான ஓட்டப் போட்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பரிசு பணம் கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அரக்கோணத்தில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ் அசோக் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டவுன் ஹாலில் ஜாயிண்ட் ஹெண்ட் காரக்கட்டளை சார்பில் நிறுவனர் ராஜேஷ் தலைமையில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ் அசோக் மாவட்ட மருத்துவ அலுவலர் நிவேதிதா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் யுத்திராஜ் அரக்கோணம் மளிகை வியாபாரிகள் சங்க செயலாளர் ஜி டி என் அசோக் நேரு யுவை ஏகேந்திரா வேலூர் மாவட்ட அலுவலர் பிரேம் பரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வருவாய்த்துறை காவல்துறை மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை நகர ஊராட்சி உட்பட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சிறந்த சமூக சேவைக்கான விருது வழங்கினர் இதில் ஜாயின்ட் ஹேண்ட் அறக்கட்டளையின் கௌரவ தலைவர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடசென்னை மக்களுக்கு தாயன்பு அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது மிக்ஜாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை நிதி உதவி மருத்துவ உதவி உள்ளிட்ட பல்வேறு வகையான உதவிகளை தனியார் தொண்டு நிறுவனங்கள் செய்து வருகின்றன அந்த வகையில் தாயன்பு அறக்கட்டளை சார்பில் வடசென்னையில் மிக்சாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காசிமேடு வியாசர்பாடி எண்ணூர் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்று பத்து குடும்பங்களுக்கு தாயன்பு அறக்கட்டளையின் நிறுவனர் ஜசக் மதன் தலா ஆயிரம் ரூபாய் வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கடந்த எட்டு ஆண்டுகளாக இயற்கை சீற்ற மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து வருகிறோம் என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை மருத்துவ உதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை பத்து நாட்களாக தொடர்ந்து வழங்கினோம் எனவும் கொரோனா நோய் தொற்றின் போது தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் காவல்துறையினருக்கு மாசு வழங்கினோம் என்றும் ஆண்டுதோறும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஐம்பது மாணவர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகைகளை தொகைகளை வழங்கி வருகிறோம் என்று தாயன்பு அறக்கட்டளையின் நிறுவனர் ஐசக் மதன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி அருகே நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் அரசு அதிகாரிகள் நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் கல்வராயன் மலையடிவார பகுதியில் மணிமுத்தா ஆற்றின் மூலம் நீர் அதிகளவு வருவதால் தியாகராஜபுரம் தேவபண்டபலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தில் உள்ள ஏரிகள் அதன் கொள்ளளவை எட்டியுள்ளது இந்த நிலையில் தியாகராஜபுரம் தேவபண்டலம் உட்பட பல்வேறு கிராமங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல் பயிர்கள் நீரில் மூழ்கியது இதில் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேல் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே நெல் பயிர்கள் அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாளையம் அருகே சொந்த ஊருக்கு வந்திருந்த காவலர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள ஓட்டர் பகுதியை பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார் இவர் ஊட்டி அருகே உள்ள அரவக்காடு காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார் இதற்கிடையே இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொந்த ஊர் சென்றுள்ளார் அப்போது அவர் திடீரென தனது வீட்டில் தூக்குமாட்டி உயிரிழந்து இருப்பதை கண்ட அவரது தாயார் பார்வதி கடத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கடத்தூர் போலீசார் சசிகுமாரின் உடலை மீட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து போலீசாரின் உயிரிழப்பு குறித்து கடத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தாம்பரத்தில் சிறுமழைக்கு கடையின் முன்பு போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் ரேஷன் பொருட்கள் வாங்குவோர் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர் சென்னை தாம்பரம் அடுத்த மாடப்பாக்கம் துதர்சன் நகரில் நியாயவிலைக் கடை முன்பு காலையில் பெய்த சிறு மழைக்கு மழைநீர் தேங்கி குளம் போல் தேங்கி நிற்கிறது வாடபாக்கம் சுதர்சன் நகரில் அண்மையில் போடப்பட்ட பிரதான சாலையில் தார் சாலை போடப்பட்டது எனவும் தாழ்வான பகுதியினை உயர்த்தாமல் தார் சாலை அமைத்ததால் சிறு மழைக்கு போல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நியாய விலை கடைக்கு பொருட்களை வாங்க வருபவர்கள் சிரமப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் கவனத்தில் கொண்டு தாழ்வான சாலையை மேம்படுத்தி சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பன்ருட்டியில் மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் பன்றூட்டி அருகே உள்ள பாரத ஸ்டேட் பேங்க் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பன்ருட்டி நகர செயலாளர் சக்திவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட செங்கல்பட்டு தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களை இயற்கை பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கோரிய நிதியினை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இதில் அண்ணா கிராம ஒன்றிய செயலாளர் மோகன் ஆறுமுகம் லாரன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒன்றிய அரசு மோடி அரசை கண்டித்து பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்ப சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வட சென்னை தென் சென்னை அதேபோல தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி போன்ற பகுதியில் பெய்ந்த மழையால் பல நெல் பயிர்களும் அதே போல் உயிர் சேதங்களும் எண்ணற்ற பொருள் சேதமும் பல கோடிக்கணக்கில் இன்றைக்கு சேதாரமாக இருக்கிறது அதை இன்றைக்கு தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறார்கள் அதை வேலை செஞ்சது மட்டுமல்ல மத்திய குழு ஆய்வு பண்ணி பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதுக்கப்புறமும் இந்த மாதிரி இதை பேரிட மாவட்டமாக அறிவிக்க சொல்லி சொல்லப்பட்ட பிறகும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பாபநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்திரா என்பவர் தனது கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகன் சுரேஷ்குமார் மற்றும் ரூபிணி ஆகியோருடன் வசித்து வருகிறார் இவரின் பெயரில் உள்ள பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை சுரேஷ்குமார் மற்றும் மருமகள் ரூபினி ஆகியோர் அபகரிப்பதாக பத்திரத்தில் கையெழுத்திட வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இவரை கொடுமைப்படுத்துவதாகவும் இது குறித்து ஏற்கனவே காவல் நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் இந்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தனக்கு பாதுகாப்பு செய்து தர வேண்டும் என அப்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ஈஞ்சம்பாக்கத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது சென்னை ஈஞ்சம்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணுகின்ற வகையில் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமென அரசு அதிகாரிகளிடம் சோலிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் வலியுறுத்தினார் மேலும் இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது மாமற்ற உறுப்பினர் விமலா கர்ணா வட்ட செயலாளர் கர்ணா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் காரிப்பட்டி காவல் நிலையம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரிகளின் டயர்கள் மற்றும் டீசல் காணாமல் போனது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் காரிப்பட்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு சின்ன கவுண்டபுரம் பகுதியில் மண் கடத்தப்பட்டது இந்த வழக்கில் நான்கு டிப்பர் லாரிகள் ஒரு ஹிட்டாச்சி வாகனம் ஆகிய ஐந்து வாகனங்களை போலீசார் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையம் முன்பு நிறுத்தி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனத்தில் இருந்து டயர்கள் மற்றும் டீசல் காணாமல் போனது தெரிய வந்ததை தொடர்ந்து வாகனத்தின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் டயர்கள் மற்றும் டீசல் காணாமல் போனது அப்பகுதியில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இனி வருவது விளையாட்டு செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா பெண்கள் கிரிக்கெட் அணிகள் இன்று மோதுகிறது அலிசா ஹீலி தலைமையிலான ஆஸ்திரேலியா பெண்கள் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா பெண்கள் அணிகள் மோதும் மூன்றாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் உள்ள டி ஒய் பட்டேல் ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறுகிறது இந்த போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இனி வருவது பங்குச்சந்தை மற்றும் தங்கம் வெள்ளி நிலவரம் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கம் பத்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் ஐம்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நானூற்று முப்பத்தி மூன்று புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு புள்ளிகளில் வணிகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளிகளில் வணிகமாகிறது மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் போராட்டங்களை நடத்தி மக்களை திசை திருப்ப முயற்சி அதிமுகவை சரமாரியாக விமர்சித்த அமைச்சர் சிவசங்கர் தமிழகம் முழுவதும் வழக்கம் போல் இயங்கிய அரசு பேருந்துகள் கடலூர் பனிமனையில் பேருந்து ஓட்டுநர் தொழிற்சங்க நிர்வாகிகள் இடையே தள்ளம் உள்ளு இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அளவுலில் ஏழு நிலநடுக்க தேசிய மையம் தகவல் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்